வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி அஸ்ரனுடைய இன்றைய செய்தி. இன்று அமாவாசை தர்ப்பணம். இது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இன்றைக்கி ஒன்று உண்டு. எப்படின்னா, அமா என்றால் அமாவாசை, சோம என்றால் திங்கட்கிழமை. இப்போது இந்த சோமவார அமாவாசையில் நம்ம விரதம் இருந்து அரசு சுற்றினோம்னா அவங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக இருப்பாங்க. இது சம்மந்தமாக ஒரு சின்ன வரலாறு கதைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் தேவநாத சுவாமி தனவதின்னு சொல்லி ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேர், அவங்களுக்கு விஷ்ணுவாசன் குணவதி, அதாவது அம்மா பேர் தனவதி, மகள் பேர் குணவதி. இந்த வாழ்ந்துட்டுருக்கும்பொழுது இந்த இவங்கெல்லாம் பருவ வயது எட்டிடுறாங்க. இந்த பருவ வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணுறங்கிற பிளான் இருக்கும்பொழுது அந்த வழியை ஒரு சாது ஒருத்தர் வர்றார். அவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கேட்கும்பொழுது இந்த பொண்ணு, அந்த தனவதியோட மகள் குணவதி என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு கொண்டு போய் போடுறாங்க அவங்களுக்கு சாப்பிட சொல்லி. அப்போ அவர் வாங்கிட்டு சந்தோஷமாக தர்மவதி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். இதை பார்த்த உடனே இந்த அம்மா, தனவதி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏமா, எப்பயுமே வந்து பெண்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது தீர்க்க சுமங்கலி பவன் தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் சுவாமி தர்மவதி பவ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சாது சொல்கிறாரு, அம்மா இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அந்த கல்யாணம் உங்களை சுற்றி வரும் பொழுது இவங்க கணவர் இறந்துருவார், அதனால் நான் சுமங்கலி பவன் சொல்லலை அப்படிங்கிறார். இதை கேட்டவுடனே மனசு கஷ்டமாக போயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே. ஏன்னா அந்த தேவ சுவாமிக்கும் தனவதிக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாகி, சரி இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, சிறஹத் வீபம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவில் சோமான்ற ஒரு மூத்த சுமங்கலி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த சுமங்கலி கொண்டாந்து அவங்க முன்னிலையில் இந்த கல்யாணத்தை பண்ணுங்க, வாய்ப்பு இருக்குது சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சாது சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார். உடனே அந்த விஷ்ணுவாசன் இருக்கார் இல்லையா, இந்த பொண்ணுக்கு அண்ணன், அவர் கிளம்புறார். இப்போ அந்த அம்மா கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேறு அந்த சிறஹத் வீபம் அந்த ஊருக்கு போகிறார். அந்த தீவுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா இல்லை, அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கார் மட்டும்தான் இருக்கார். எந்த கோயில் கேட்கும்போது பக்கத்தில் உள்ள பெருமா கோயிலில் அரசு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. போய் வெயிட் பண்ணி அந்த அம்மாவை பார்த்து, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் முன்னிலையில் திருமணம் நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த அம்மாவை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒத்துக்கிட்டு கூட வராங்க. வந்து திருமணம் இவங்க முன்னிலையில் தான் நடக்குது. கரெக்டாக அந்த சுற்றி வரும்போது மூணாவது சுற்றில் அந்த மாப்பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துடுறான், மூச்சு இல்லை. எல்லாம் கரெக்டாக தானே பண்ணோம், அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பதப்பதப்பில் நிற்கிறாங்க. அப்போது இந்த சோமான்ற இந்த மூத்த சுமங்களுக்கு மட்டும் காதில் விழுது, உன்னுடைய அந்த அரசு சுத்தின பலனையும் இந்த அமாவாசை பலனையும் நான் இவனுக்கு தரேன் அப்படின்னு சொன்னினோம், அந்த மாப்பிள்ளை போச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேராக போய் இந்த பையனுடைய காதில், மாப்பிள்ளை பையன் காதில், இந்த நான் அரசு சுத்தின பலனை உனக்கு தரேன், நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்கிறேன், உயிர் வந்துடுது. ஆக இந்த அமாவாசை அன்னைக்கு காலை 4:00 இல்லை அது முடியலன்னா முடியாதவங்க மற்ற டயத்துலேயே போயிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வந்து அரசு சுற்றணும் கட்டாயம், இந்த அமாவாசை விரதம் இருக்கணும். இதை பண்ணிங்கனாலே ஓரளவு வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். பெண்கள் அவங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு இன்றைக்கி, அதனால் கட்டாயம் எல்லோரும் இன்றைக்கி அரசு சுற்றுங்க, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுங்கள். இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணத்தில் எள்ளு கட்டாயம் சாதத்தில் வச்சு காலத்துக்கு வைங்க, நிச்சயம் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுப்பார். அந்த ஒரு சந்தோஷத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு செயல்பாடுமே ஏனாதாலும் செய்யக்கூடாது, ஒரு ஈடுபாட்டோடு செய்யுங்க. அப்போ தான் நிச்சயம் வந்து எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுங்கள். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி வழிபடுகிறேன்.
நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.